கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெய பதாக சுவாமிநிதி நாமினி நம ஆச்சாரிய பாதாய நிதாய கிருப பிரதாயினி கௌர கதாதா மதாய நகர கிராமதாரிணி நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினி நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாத்ய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாஷாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ஹரிஷ்ண ஹரே பிரபு, கிருஷ்ணா. சொல்லுங்க. டவுட்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு பகவத்கீதை இல்ல வேற ஏதாவது கிளாஸ்ல நீங்க கேட்கும் போது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ண பிரணாமம் பிரபு. ஹரே பிரபு கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. இப்போ ரெண்டு ஸ்லோகம் பண்ணினாலே பிரபு, வாசாம்ச ஜீர்ணானி யதாவிஹாய் அன்னோர், அந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் மீனிங் சொல்லுங்க பிரபு. வாசாம்சி ஜீர்ணானி யதாபிகாய. வாசாம்சி அப்படின்னா துணி, ஜீர்ணானினா கிழிந்தது அல்லது உடலோடையும் கம்பேர் பண்ணப்படும். யதா விகாய, ஒரு துணி வந்து கிழிஞ்சிருச்சு அல்லது உபயோகமற்றது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். நவானி அப்படின்னா புதுசு, கிருக்னாதினா ஏற்றுக்கொள்றது, புதிய துணியை வந்து நம்ம ஏற்றுக்குவோம் அதாவது போட்டுக்குவோம். நரோ அபராணி, இதே மாதிரிதான் மனிதர்களுடைய உடலும் வந்து உபயோகமற்றதா போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு புதிய ஒரு உடலை ஏற்றுக்கும். இந்த உடல் வந்து ஒரு உடை மாதிரி, ஒரு கருவி தான் இந்த உடலுக்கு. அந்த மாதிரி தான் இந்த உடலும் இந்த ஆத்மாவுக்கு செயல் செய்கிறதுக்கு தேவையான ஒரு கருவிதானே ஒழிய உடலே நாம கிடையாது. உடல் வந்து வேற, நாம வந்து வேற அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான் அந்த முதல் ஸ்லோகம் சொல்லியிருக்கு. ரெண்டாவது ஸ்லோகம் என்ன மாதாஜி? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய, அது தானே பிரபு செகண்ட் போட்டாங்க. ஓகே, முதல் ஸ்லோகம் 2.21, 2.21, 20 22 தான் போட்டாங்க பிரபு. நஜாயதே மிரியதே வா கதாச்சின் நாயம் புத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்யஹ சாஸ்வது அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. அதாவது ந ஜாயதே, ஜாயதேனா பிறப்பு, ந ஜாயதேனா பிறப்பு கிடையாது. மிரியதே வா கதாச்சின், மிரியதேனா மரணம், கதாச்சின்னா ஒருபோதும், அதாவது ஒருபோதும் இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாயம் பூத்வா பவிதாவா ந போயக, பூத்வானா தோன்றுவது, அவன் பிறப்பதும் கிடையாது. பவிதா சாஸ்வதோ அயம் புராணம், அதே சமயத்துல அந்த ஆத்மா வந்து சாஸ்வதமானது அதாவது நித்தியமானது. அஜோ நித்திய சாஸ்வதோ அயம் புராணம் ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ந ஹன்யதே, அந்நதேனா அழியிறது, ந ஹன்யதேனா அழியிறது கிடையாது. அந்நியமானோ சரீரே, சரீரம் தான் அழியுது, அதாவது இந்த உடல் அழியும் பொழுது இந்த உயிர் ஆத்மா வந்து அழியிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த உடலானது அழியக்கூடிய 24 வகையான மூலக்கூறுகளால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 5 புலன்ப பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், மகத்தத்துவம், இத இந்த 24 மூலக்கூறுகள் அடங்கியது இந்த பிரபஞ்சம். இந்த பௌதிக பொருட்களால் ஆன கலவைதான் இந்த உடல். இந்த ஜட இயற்கை அப்படிங்கிறது படைப்பும் உண்டு, மெயின்டெனன்ஸும் உண்டு, டெஸ்ட்ராய் அதாவது அழிக்கிறது உண்டு. ஆனா போன ஸ்லோகத்துல படிச்சோம் இந்த ஸ்லோ இந்த ஆத்மா வந்து அழியிறது கிடையாது, உடல் அழியும் போது அழியிறது கிடையாது, பிறக்கிறதும் கிடையாது இறக்கிறதும் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுது? இந்த உடல் அழியும் போது ஆத்மா அழியிறது கிடையாது, உடலுக்குத்தான் அழிவு உண்டு. இது பிறக்கிறதும் கிடையாது அழியிறதும் கிடையாது, நித்தியமானது. சோ என்றைக்கும் நிலைத்திருப்பது,
ஏன் அப்படின்னா, இந்த ஆத்மாவானது ஆன்மீகமானது. இந்த ஜட இயற்கை அப்படிங்கிறது பகவானுடைய சக்தி தான், ஜட சக்தி, பகவான் கிட்ட இருந்து பிரிந்த சக்தி, பின்ன பகுதின்னு சொல்லுவோம். ஆன்மீக குணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க ஆன்மீக சக்திகள் தான், அவங்க வந்து பிரியாத கூடவே இருக்கக்கூடிய சக்திகள், அந்தரங்க சக்தியின் மேற்பார்வையில இருக்கக்கூடிய நித்திய ஆத்மாக்கள். ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நித்திய ஆத்மாக்கள் தான், நாமளும் நித்திய ஆத்மாக்கள் தான். ஆனா ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ரெண்டுக்கும் இடைப்பட்ட பிரிவில் இருக்கிறோம். நாம வந்து இந்த ஜட இயற்கை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால, இந்த ஜடத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால இந்த பௌதி உலகத்துக்கு வர விருப்பப்பட்டோம். அதனால இந்த பௌதி உலகம் படைக்கப்பட்டது, இது ஜடம். நாம ஆன்மீக ஆத்மாதான், ஆனா இந்த ஜட உலகத்துடைய தொடர்பு ஏற்படுறதுனால, முக்குணங்களினுடைய கலவையினால நாம் இந்த ஆன்மீக தன்மையை வந்து மறந்து பௌதிக தன்மையில் இருக்கிறதுனால, இந்த பௌதிகத்தால பாதிக்கப்படுறதுனால நான் இந்த பௌதிகமான உடல் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நான் இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான், அதாவது கிருஷ்ணரை விட்டு தனிச்சு நான் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் தான் இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றதுக்கு மூல காரணமா இருக்கு. நமக்கு இந்த பௌதிக உலகம்னா என்ன, இந்த 24 மூலக்கூறுகள்னா என்ன, இது எப்படி உண்டானது, இந்த ஜட இயற்கை வந்து எப்படி இயங்குது, அதுக்கு மூல காரணம் 3 குணங்கள், அந்த 3 குணங்கள் என்னென்ன, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, கிருஷ்ணர் விட்டு நாம வந்து தனியா என்ஜாய் பண்ணலாம், நாமே கிருஷ்ணர் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம் வந்தது. அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் நம்ம கிருஷ்ணனுடைய முகத்தை பாக்குறதுல இருந்து திருப்புது. அப்படி திருப்பின உடனே கிருஷ்ணர் முடிவு பண்ணிடுறாரு, சரி இந்த ஜீவாத்மா வந்து என்னை விட்டு தனிச்சு அனுபவிக்கணும்னு விரும்புது, இந்த சுதந்திரத்துல நாம தலையிடக்கூடாது. ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுதந்திரம், பெயரளவு சுதந்திரம் ஒண்ணு, கிருஷ்ணருக்கு சேவை செய்யலாம், இல்ல கிருஷ்ணர் விட்டு தனியா மாய்க்கு சேவை செய்யலாம், இந்த ஒரே ஒரு சுதந்திரம் தான் இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்ட சுதந்திரம் ஒண்ணு கிடையாது. அது கிருஷ்ணரை சூஸ் பண்ணா அந்தரங்க சக்தியின் மூலமா கிருஷ்ணரே தனக்கு சேவை செய்யறதுக்கான எல்லா விதமான ஞாபக சக்தி, அறிவு, பௌதிக, அதாவது கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசைய மறைச்சிருவாரு, சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா. மாறா நாம அந்த சுதந்திரத்தை நான் கிருஷ்ணருக்கு தனிச்சு என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனேயே கிருஷ்ணர் அந்த சுதந்திரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிடறார். சரி நீ என்னை விட்டு அனுபவிக்கணும்னா நான் இல்லாத ஒரு உலகம் தான் உனக்கு, நான் இல்லாத ஒரு உலகம்னா அதை தோன்றணும் அல்லது என்னால தோற்றுவிக்கப்படணும், தானா வந்து எதுவுமே நடக்காது, அதுவும் என்னுடைய சக்திகள் தான். அதனால என்னிருந்து பிரிஞ்சு போனா, ஏற்கனவே ஜடமா பிரிஞ்சு போன அந்த சக்தி ஒன்னு இருக்கு, அந்த சக்தியை நான் மறுபடியும் தோன்றக்கூடிய ஒரு உருவத்தை கொடுக்குறேன். அதாவது இந்த ஜட உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு, அதுக்கு பேர் பிரதானம்னு அழைக்கப்படும், தோன்றாத நிலை, சூக்ஷமமான நிலை, தோன்றிய நிலைதான் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றிய நிலை, கண்ணுக்கு நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார், இந்த 24 வகையான மூலக்கூறுகளை தோன்றிய உருவில இந்த உலகத்துல படைக்கிறார், இந்த உலகமாவே படைக்கிறார். ஸோ இப்படி படைச்ச உடனே அந்த ஜல இயற்கைக்குள்ள இந்த ஜீவாத்மாவை உட்புகுத்துறாரு. எப்படின்னா மலையின் மூலமா, அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மலையின் மூலமா இந்த பௌதிக உலகத்துல வந்து விழுகுது. உதாரணத்துக்கு பூமியில விழுகுது, பூமியில விழுந்து அது தானியங்களா வளருது, தானியங்களா வளர்ந்து தானியத்துக்குள்ள அந்த ஆத்மா மெர்ஜ் ஆகுது, அதாவது அந்த தானியத்துக்குள்ள பிரயாணிக்குது. அந்த தானியத்தை உண்ணக்கூடிய உயிர்வாளிகள், அந்த உயிர்வாளிகள் அந்த தானியத்தை உண்ணும்போது அந்த தானியத்துல இருக்கிற எனர்ஜி நம்ம பெறக்கூடிய அதே சமயத்துல நம்ம உடலுக்குள்ள ஒரு திரவம் உருவாகுது, அந்த திரவத்தின் மூலமா அந்த ஆத்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு பிரயாணம் பண்ணுது, தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போகுது. உதாரணத்துக்கு தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் 10 மாதங்கள் அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அதை அனுபவிக்கணுங்கிற ஆசைக்கு புலன்கள் தேவை. ஆத்மாவுக்கு வந்து பௌதிகமான புலன்கள் கிடையாது, ஆனா பௌதிகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு, நேராகவும் மறைமுகமாகவும். சோ இது நம்ம மறைமுகமாக வேணும்னு சொல்லலாம், ஏன்னா நமக்கு பௌதிகம் என்னன்னு தெரியாது, அது எப்படிங்க நாங்க ஆசைப்படுவாங்க, எல்லாமே ஆன்மீகம் தான் சொன்னீங்க, அங்க இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே வந்து ஆன்மீகம் சொன்னீங்க, நமக்கு எப்படி அதை அனுபவி, அங்க ஆன்மீகம் தானே, நாம எப்படி இந்த பௌதிகம், நாம பௌதிகம்ங்கிற ஒரு அறிவே அங்க இல்லையே, எப்படி நாம அந்த பௌதிகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை வரும்னு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டா, பௌதிகம்னு நமக்கு தெரியாது, ஆன்மீகமான கிருஷ்ணன் மட்டும்தான் தெரியும், ஆன்மீக உலகம் தான் தெரியும், ஆனா கிருஷ்ணரை விட்டு தனிச்சு என்ஜாய் பண்ணணுங்கிற ஆசை வருது, அங்க அது சாத்தியம் இல்ல, அதனால கிருஷ்ணன் பௌதிக பிரபஞ்சத்தை உருவாக்கி இந்த உலகத்துல நம்ம இப்படி கொண்டு வர்றாரு மலையின் மூலமா.
இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நாம் இங்க பிறந்திருக்கிறது தெரியுது. நாம் இங்க பிறந்த உடனே இங்க மகாமாரி சக்தி நம்மளை மயக்க வச்சிருது, ஆன்மீகத்துல முழுக்க முழுக்க மறக்க வச்சிருது மயக்க சக்தியின் மூலமா. அது மூலமா இந்த ஜட உலகத்துல பிறக்கிறோம். 10 மாதம் கழிச்சு பிறக்கும் போது துன்பம் தான் படுறோம். ஏன்னா அங்க அழுகை இல்லை, கவலை இல்லை, ஏக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. ஏன்னா அங்க கிருஷ்ணர் இருந்தார். இந்த கிருஷ்ணர் இல்லாத இடம், கிருஷ்ணர் இல்லாத இடம் அப்படின்னா சூரியன் இல்லாத இடம், இருளுக்கு சமமானது. அதாவது கிருஷ்ண சூரிய சமக மாயா அய அந்தகார யாகான் கிருஷ்ண தாகான் நாக்கி மாயார அதிகார. சைத்தன்ய சரிதாமிரதத்துல மத்தியில இந்த ஸ்லோகம் வருது. கிருஷ்ண சூரிய சமக அப்படின்னா கிருஷ்ண சூரியனுக்கு சமமானவர். மாயா அய அந்தகார, அந்தகாரனா பெரும் இருள். யாகான் கிருஷ்ண தாகான் நகி, யாகான் கிருஷ்ண அப்படின்னா எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கிறாரோ, தாகா நகி அங்கெல்லாம் கிடையாது. எது மாயார அதிகார, மாயையினுடைய அதிகாரம் வந்து கிடையாது, அதாவது இருள் கிடையாது. ஸோ கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு தாயின் கர்ப்பத்துக்குள்ள மலையின் மூலமா பிறந்தாச்சு. பிறந்த உடனே அந்த குழந்தை மாயையால பாதிக்கப்படுது. மாயால் பாதிக்கப்பட்ட உடனேயே அது அழுகுது. ஐயோ நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன்னு தெரியல, நான் எங்க இருக்கேன்னு தெரியல, எனக்கு ஒரே துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணுது. அந்த ஃபீலிங்ஸ் தான் அழுகை மூலமா வெளிப்படுத்துது. நமக்கு எப்பவாவது ஒரு ஏக்கம், பயம், கோபம் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குணநலங்கள் அப்படியே மாறிடும், நம்முடைய அறிவு இழந்துடும். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா 2வது அத்தியாயத்துல சொல்றார். யாயதோ விசயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமாத் காமாத் குரோதாத் அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ரம்சாத் புத்தி நாசோ புத்தி போயிடுது புத்தி நாசோ பிரணச்சதி. அதாவது தியாயதை விஷயான் பும்ச, நாம் ஒரு புலனின்ப பொருட்களை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனேயே, உதாரணத்துக்கு நாம கிருஷ்ணரை விட்டு தனிச்சு என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்ட உடனேயே என்ன ஆகுது, தியாயதை விஷயான் பும்ச, அந்த பௌதிக புலனின்ப ஆசை உள்ள வந்துருச்சு. ஏன்னா கிருஷ்ணர் இல்லாதது மாயை பௌதிகம். நமக்கு பௌதிகம்னா என்னன்னு தெரியாம அதை அனுபவிக்கணும் ஆசைப்பட்டோம். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட சூழ்நிலை என்ன, இந்தோனேஷியாவுடைய சூழ்நிலை என்னன்னு அங்க போயிடுறோம். அங்க போனோன்னு என்ன ஆகுது, ஒரு நிலநடுக்கம் வருது, அழிஞ்சு போயிடுறோம். ஏன்னா அதை பத்தி தெரியாம அதோடைய தாக்கம் என்ன அப்படின்னு தெரியாம போயிடுறோம். போனவங்க என்ன ஆகுறாங்க, ஒரு கொரோனாவாலேயோ அல்லது பூகம்பத்தாலேயோ ஏதாவது பேரு இடராலேயோ அழிஞ்சு போயிடுறாங்க. காரணம் என்னன்னா அங்க போகிறதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணமா இருக்கும். இங்க இங்கிருந்து அமெரிக்காவுக்கோ சைனாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஜப்பானுக்கோ இந்தோனேஷியாவுக்கு போகணும்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ஜாய் பண்ணிருக்கு, என்ஜாய் பண்றது தமிழ்ல சொல்லணும், அனுபவிக்கணுங்கிற ஆசையில தானே போறாங்க. அங்க போனா டாலர் கணக்குல சம்பாதிக்கலாம், செட்டில் ஆகலாம், நம்ம குடும்ப உறவினர்களுக்கும் பணம் அனுப்பலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். இதுதான் அடிப்படை காரணம். யாராவது அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ சைனாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ தன்னுணர்வு ஒரு அடையிறதுக்காக போறாங்களா, நான் ஆத்மானு உணரணும், இந்தியாவில் என்னால் ஆத்மானு உணரவே முடியல, எல்லாருமே கட்டுண்டு ஆத்மாக்களா இருக்கிறாங்க, நான் வெளிநாட்டுக்கு போய் நான் என்ன உணரணும், நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் போறாங்களா, இல்ல. சோ அடிப்படை காரணம் அனுபவிக்கணும் ஆசை. ஆனா அந்த உலகத்தை பத்தின முழு நாலேஜோட போறாங்களா, இல்ல பிரபு, முழு நாலேஜ் இல்ல. அங்க பணம் அங்க பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா என்னோட எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும். அது ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு நமக்கு என்ன காரணம், நம்ம தாய் தந்தை விட்டு நம்ம போறோம், என்ன காரணம், ஒரே காரணம் சுதந்திரம். அப்ப நம்மளுக்கு அப்பா அம்மா நம்மளை வந்து பெத்து வளர்த்தது வந்து எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போய் நீ வாழுடா சம்பாதிச்சு வாடான்னு சொல்லியிருக்க அனுப்புறதுக்காக இல்லை, நம்ம கூட இருந்து நமக்கு ஒத்தாசையா இருப்பான், உதவிகரமா இருப்பான், கடைசி காலத்துல நம்மளை பாத்துக்குவான். நாம அவனை குழந்தைய பெத்து வளர்த்து பாத்துக்கிட்டோம், நாளைக்கு நாம குழந்தை மாதிரி இயலாமையில படுத்து கிடக்கும் போது நம்மளும் நம்மளை பாத்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கை வந்து வீணாகுது எப்போ, தன்னுடைய சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தும் போது. இது பௌதிகமான உதாரணம், இது ஆன்மீகத்துக்கு முழுக்க முழுக்க பொருந்தாது, இப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஓமை. ஸோ அந்த மாதிரி அனுபவிக்கிற ஆசையினால போய் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து நம்ம அனுபவிக்கணுங்கிற ஆசையில வந்தாச்சு. இந்த உலகத்துடைய தத்துவங்கள் தெரியாது, இந்த உலகத்துடைய நிலைமை என்னன்னு வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. அதனாலதான் இந்த ஜட உலகம்னா என்ன, ஆன்மீக உலகம்னா என்ன, நான் யாரு, கிருஷ்ணர் யாரு, ஆன்மீக குரு யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஜட உலக சூழ்நிலையிலிருந்து ஒருத்தர் விடுபட முடியும். அப்பதான் இந்த நஜாயதே மிரியதே வாக்கதாச்சு, நான் ஆத்மா, எனக்கு பிறப்பு கிடையாது,
அதை தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அனுபவிக்கணுங்கிற ஆசை. இந்த ரெண்டு ஸ்லோகமுமே இந்த ஆத்மாவை பத்தி தான் சொல்லுது, உடலை பத்தியும், உடலுக்கு உதாரணம் ஒரு உடையை பத்தியும் சொல்லுது. அதன் மூலமா நீ இந்த உடம்பு கிடையாது, உடையும் கிடையாது, உடம்பா இருக்கிற நீ எப்படி உடைய தூக்கி எறிகிறியோ அந்த மாதிரி ஆத்மாவா இருக்கிற நீ வந்து இந்த உடலை உபயோகமற்ற நிலையில நீ தூக்கி எறிகிற, உனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, நித்தியமானவன், சாஸ்வதமானவன், திவ்யமானவன். ஆனா இந்த உடலுக்குள்ள வந்திருக்கிறதுனால இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய பிறப்பு உன்னுடைய பிறப்புன்னு நினைக்கிறேன், இந்த உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய துன்பம் உனக்கு ஏற்படக்கூடிய துன்பம் நினைக்கிறேன், இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய வயோதிகம் உனக்கு ஏற்படக்கூடிய நினைக்கிறேன், இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய மரணம் உனக்கு ஏற்படக்கூடிய நினைக்கிறேன், ஆனா இந்த நாளும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, இது உடலுக்கு சம்பந்தப்பட்டது, நீ இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில இந்த ரெண்டு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஆத்மாவான நான் உடலுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த ஜட உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை, அப்ப எனக்கு சம்பந்தப்பட்டவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்த அறிவு தான் வந்து மூன்று விதமான அறிவு: சம்பந்தம், பிரயோஜனம், அபிதயா. சம்பந்தா அபிதயா பிரயோஜனம்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். சம்பந்தம் அப்படின்னா, இப்ப நான் இந்த உடல்னு இந்த உலகத்துல பிறந்த உடனே இந்த உடல்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலும் நீங்க யாருன்னு கேட்டா நாம யாருன்னு சொல்லுவோம், நம்ம இந்த இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னவங்களோட பொண்ணு பையன் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படித்தானே கேட்போம், குறிப்பா கேள்வி கேட்கறவங்க நீங்க யாருப்பா, உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்பாங்களா? கேட்பாங்க. நீங்க யாருன்னு சொன்ன உடனே இந்த உடலுக்கு உண்டான பேர் நான் சுரேஷ்ங்க, உங்க அப்பா அம்மா யார், எங்க அப்பா அம்மாவை அப்படியே பேர் சொல்வேன். அப்புறம் உங்க ஊர் எதுன்னு கேட்பாங்களா, நீங்க எந்த ஊருங்க கேட்போமா, அந்த ஊரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் உன்னுடைய படித்ததுன்னு கேட்போம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்பாங்க. கரெக்டா? இது பொதுவா எல்லாருமே கேட்பாங்க. நாம என்ன படிச்சிருக்கோம், நம்ம நம்மளுடைய அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எதை பத்தின அறிவு இவருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு ஏன் கேக்குறாங்க தெரியுங்களா, யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம். இதுல தத்துவம் அடங்கி இருக்கு. என்ன வேலை செய்றீங்கன்னு எதை எதன் அடிப்படையில கேக்குறாங்க, இதன் அடிப்படையில கேக்குறாங்கிறத விட எதன் அடிப்படையில கேட்கணும்னு ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு சில பணக்காரங்களோட இருந்தா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு நினைச்சிட்டு நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்பாங்க, அந்த அந்த ஏக்கத்துல கேட்பாங்க. ஆனா எப்படி கேட்கணும்னா, நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்கறது மூலமா அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாரு, எந்த மாதிரி குணநலன்கள் எல்லாம் அவருக்கு வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து, நான் வந்து கோயில வந்து இந்த மாதிரி பூஜைகள் செய்யறேங்க, பகவத்கீதை பாராயணம் பண்றேங்க, பாகவத்கீதை பாகவதம் பாராயணம் பண்றேங்க, சொற்பொழிவு கொடுக்குறங்க, பிரச்சாரம் கொடுக்குறங்க, கோயிலுக்கு வரவங்களுக்கு அன்னதான சேவை பண்றாங்க, இப்படின்னு சொன்ன உடனே அந்த நபரை பத்தின என்ன சிந்தனை வரும், என்ன வரணும், அதான் கேள்வி. ஓ, இவர் வந்து பிராமணர் போல இருக்கு, இவர் கூட சோ இவர் பிராமணர் போல இருக்கு, நமக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்ததுன்னா இந்த சுவாமிஜி கிட்ட நாம வந்து கேள்வி கேட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும், நமக்கு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கும், ஒரு முடிவு கூறுவார். இதே நான் வந்து அமைச்சருங்க, நான் வந்து ராஜாங்க, நான் கலெக்டருங்க, நான் மந்திரிங்க, நான் எம்எல்ஏங்க, கம்பெனில வந்து மேனேஜரா இருக்குங்க, இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும், ஓ இவர் வந்து சத்திரியரான குணநலன்கள் பொருந்திய சேவையில் ஈடுபடுறார், வேலையில் ஈடுபடுறார், இவருக்கு நமக்கு ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இருந்தா இவர்கிட்ட போனா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு கூறுவார். இதே வியாபாரம் பண்றேங்க, நான் வந்து விவசாயம் பண்றேங்க, பால் உற்பத்தி பண்றேங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் விவசாயம் பண்றாரா, நமக்கு தேவையான தானியங்கள், தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள் கிடைச்சுனா இவர்கிட்ட போய் நம்ம மொத்தமான விலைக்கு கம்மியான விலைக்கு வாங்கலாம், ஓ இவர் விவசாயம் பண்றாரு, ஓ வியாபாரம் பண்றாரு, ஓ இப்ப இவருடைய தொடர்பு நமக்கு தேவைன்னு சொல்லி அந்த மாதிரி நம்மள அணுகுவாங்க. சோ இந்த கேள்விக்குள்ள இந்த ஆதாயம் ஒளிஞ்சிருக்கு, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் என்ன வேலை செய்யறாரு, என்ன படிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா இதுல நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இவரை நாம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. பிராமணர்கிட்ட போய் எங்க எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருந்தா கொடுங்க, எனக்கு பணம் இருந்தா கடன் கொடுங்க, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், யாராவது கேட்பாங்களா, கேட்டாலும் கேட்பாங்க இந்த கலையுகத்துல, ஆனா கேட்கலாமா, கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கேட்கவும் கூடாது, ஆனா இந்த கலையுகத்துல கேட்பாங்க.
இந்த கலியுகத்துல பிராமணர்கள் வந்து அமெரிக்கால வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஜப்பான்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பாங்க. சோ அதனால கேட்பாங்க, பட் ஆக்சுவலி கேட்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக அணுகக்கூடாது. அது வியாபாரி தான், வைசியர் தான் அணுகணும். இதே பிராமணர்கிட்ட வந்து நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சொல்லாமா? சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான சொல்யூஷன் அவர் கொடுக்க மாட்டார். சத்திரி தான் அந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுப்பார். ஸோ ஒரு பிராமணர்னா என்ன கேள்வி கேட்கணும்? நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு தெரியலீங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைகள் வருது, நானும் நிறைய தானங்கள் பண்றேன், தர்மங்கள் பண்றேன், நாங்கள் ஏதோ ஏதோ உங்களுக்கு இல்லைங்க சுவாமி, ஏதோ எனக்கு தெரிஞ்சு பூஜை புனஸ்காரங்கள்ல பண்றேன் சுவாமி, எனக்கு நான் சரியா பண்றேன்னா தப்பா பண்றேன்னு தெரியலைங்க, எனக்கு எந்த தெய்வத்தை வழிபடுவோம், எப்படி முறையா வழிபடணும்னு தெரியலைங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சுவாமின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது உண்மையான நியாயமான கேள்வி. அப்ப அவர் சொல்வாரு, நீங்க வந்து இந்த ஒவ்வொரு ஜட லாபத்துக்காக இந்த குறிப்பிட்ட தேவர்களை வழிபடுறீங்க, இதெல்லாம ஜட தேவைகளை வந்து தற்காலிகமா பூர்த்தி பண்ணும், ஆனா நீங்க இந்த தற்காலிகமான இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான புலம்பலையும் ஏக்கத்தையும் கவலையும் போக்காது. ஏன்னா நீங்க இந்த உடல் கிடையாது, நீங்க ஆத்மா, நீங்க பிறக்கிறது கிடையாது, இறக்கிறது கிடையாது, நித்தியமானவர். ஆனா நீங்க இந்த பௌதிக உலகத்துல இந்த உடல் மூலமா பிறந்திருக்கிறதுனால நீங்க இந்த உடலை நினைச்சிட்டு இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாம் தீர்க்கறதுக்காக பணம், பெயர், புகழ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தேடி போறீங்க. உங்களுக்கு தற்காலிகமான ஒரு ஆதாயம் கிடைக்கதான் செய்யுது, அது மறுப்பதற்கு இல்லை, ஆனா உங்களுக்கு நிரந்தரமான அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால நீங்க பகவத்கீதை படுங்க, பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்க, பக்தர்கள் சத்சங்கத்துல இருங்க, பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமா எடுத்துக்கோங்க, பௌதிகவாதிகளுடைய சங்கத்தை விட்டுருங்க, பக்தர்களுடைய சங்கத்தை ஏத்துக்குங்க. பௌதிகவாதிகளுடைய சங்கத்தை நீங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க சங்கத்தை எடுக்கிறதுக்கு பதிலா உங்களுடைய சங்கத்தை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களை நீங்க தவிர்க்க வேண்டியது இல்லை, அவங்களுடைய உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டாம், அவங்க சொல்றதை காது கொடுத்து கேளுங்க, அதை கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான உபதேசங்களை நீங்க கொடுங்க. உங்களுடைய உபதேசங்களை கேட்கறதுக்கு தயாரா இல்லாத பட்சத்துல அவங்களுடைய உறவை நீங்க தவிர்த்திடலாம், அதுல எந்த விதமான பாதகமும் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுடைய உறவை துண்டிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு, ஆல்ரெடி அவர் துண்டிச்சிருவாரு, அவர் மனதளவுல நினைச்சுக்குவாரு, இவர் எப்பா பார்த்தாலும் அரே கிருஷ்ணா அரே ராமா கிருஷ்ணா பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இவருனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, ஏதோ வந்தா ஜாலியா பேசலாம், ஏதோ நாலு இடத்துக்கு சுத்தி பார்க்கலாம்னு இவர் கூப்பிட்டா, இவர் கோயிலுக்கு வாங்குறாரு, ஜபம் பண்ணுங்கிறாரு, பகவத்கீதை படிக்கிறாரு, சுத்த வேஸ்ட், சாமியார இருப்பம் போல இருக்கு, இவங்க கூட பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஆல்ரெடி அவர் மனதளவுல கட் பண்ணிடுவார். நாம என்ன நினைக்கணும், தப்பாடா தப்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கிற நபரை தேடிதான் போய் பிரச்சாரம் பண்ணணும். இல்லையா, நாம பகவத்கீதை படிச்சோமா, பாகவதம் படிச்சோமா, பகவானுக்கு சேவை பண்ணமா, நைவேத்தியம் பண்ணமா, பிரசாதம் எடுத்தோமா, நமக்குன்னு உண்டான சேவை செஞ்சோமா, நம்ம தர்மத்தை கடைபிடிச்சோமா, அது போதும். ஏன் சொந்தக்காரன் பேச மாட்டேங்கிறான், அந்த சொந்தக்காரன் பேச மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் பேச மாட்டேங்கிறான், எதிர்த்து வீட்டுக்காரன் பேச மாட்டேங்கிறான், இனி யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, கவலையே படாதீங்க, நீங்க உடலே கிடையாது. உடல்னா தானே இந்த மானம் அவமானம் மரியாதை அவமரியாதை எல்லாம், நீங்க ஆத்மா, பக்தர்கள் சங்கத்துல நீங்க இருந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பொடுகிறதன் மூலமாவே உங்களுக்கு அந்த மன அமைதி சாந்தம் கிடைச்சிடும். அதை விட்டுட்டு எனக்கு இவங்க கொடுக்குற மரியாதையினால எனக்கு என்ன கிடைக்கும், குழந்தைன்பம் தான் கிடைக்கும். சோ இதை நாம தவிர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிராமணர் வந்து உபதேசம் கொடுப்பார். சோ இந்த ஸ்லோகம் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நான் இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உடல்னு தெரிஞ்ச உடனே இந்த உடலுக்கு உரிமையாளான நாம இந்த உடலுக்குள்ள வந்த உடனேயே நம்ம அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். உலக மக்கள் யாருக்கிட்ட போனாலும் சின்ன குழந்தை கூட பார்த்தா கூட, உன் பேர் என்னப்பா, உன் பேர் என்னமா, இல்லையா பேர் இது, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே, எங்க அப்பா பேர் இது, எங்க அம்மா பேர் இது, ஓகே நீங்க எந்த ஊர் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஊர் இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, நான் மேக்ஸ் படிக்கிறேன், நான் சயின்ஸ் படிக்கிறேன், ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரி உடல்னு நினைக்கிறவங்க எல்லாம் தான் யாரு, தன்னுடைய அப்பா அம்மா யாரு, தன்னுடைய இருப்பிடம் எது, தான் எதை பற்றி படிக்கிறேன், இதை பத்தி படிக்கணும் இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறமா, அதே மாதிரி இது உடலுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்துது. சரி நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேனே நான் இந்த உடலே கிடையாது, அப்ப நான் எதை தெரிஞ்சுக்கணும், எங்க அப்பா யாரு, நான் யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, என் ஊர் எது, நான் எதை பத்தி படிக்கணும்,
எதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் என்ன வேலைக்கு போகணும், யாருக்கு முடிவு பண்ணணும், நானா எங்க அப்பா அம்மாவா எங்க தாத்தா பாட்டியா பக்கத்து வீட்டுக்காரங்களா எதிர்த்து வீட்டுக்காரங்களா? நாம தான் முடிவு பண்ணணும், நாம நாம தான். யாரு? ஆத்மா. உடல்னா உடலுடைய அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கிறோம், உடல் கொடுத்த அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டோம், உடல் கொடுத்த அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற டீச்சரை குருவா ஏத்துக்கிறோம், அப்புறம் அந்த குறிப்பிட்ட படிப்பை படிக்கிறோம், அந்த குறிப்பிட்ட படிச்ச படிப்புக்கு ஏற்ற தேவையான வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பௌதிகமா சுகபோகமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், மேபி சுகபோகமாவே இருக்கலாம் தற்காலிகமா. ஆத்மாவான நான் ஆத்மாவுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். ஆத்மா இந்த அப்பா ஆத்மாவுடைய அப்பா அம்மா யாரு? பகவான் கிருஷ்ணா, கிருஷ்ணா தான் பிரபு, ராதா கிருஷ்ணன் சொல்லி முடிச்சிடலாம். ராதா தாய் கிருஷ்ணா, தந்தை அவங்க தான், தாய் ஏன்னா தந்தை. ஹரிங்கிற வார்த்தை ராதாரணி குறிக்குது, கிருஷ்ணா ராமாங்கிறது கிருஷ்ணரை குறிக்குது. அந்த மந்திரம் என்ன போன செஷன் கூட டிஸ்கஷன் பண்ணோம், ஓ ஸ்ரீமதி ராதா ராதாராணியே அந்தரங்க சக்தியை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறாக. அதாவது நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா கிட்ட நமக்கு ஏதாவது வேணும், ஒரு ஐஸ் வேணும் அப்படின்னு அப்பாவை எடுக்கிட்டே அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சு அப்படின்பாங்க. உடனே ஐஸ் சாப்பிடணும்னா நம்ம ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அம்மா அம்மா எனக்கு ஐஸ் வேணுமா ப்ளீஸ்மா வாங்கி கொடுமா அப்படின்ன உடனே அம்மா என்ன பண்ணுவோம், எங்க வாங்கி கொடுத்துருங்க தொல்ல தாங்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அம்மா ரெக்கமெண்ட் பண்ண உடனே அப்பா என்ன சொல்லுவாரு? வாங்கி கொடுத்துருவார். வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அப்பா அம்மாவுடைய சேவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்னு. சரியான விஷயத்தான் என்னுடைய மனைவி என்கிட்ட கொண்டு வருவான், தவறான விஷயத்த கொண்டு வர மாட்டாங்கிற நம்பிக்கை மனைவி மேல கணவனுக்கு இருக்கும். அதனால சரி குழந்தையை இப்போதைக்கு சமாதானப்படுத்துறதுக்காக தான் என்னுடைய மனைவி ரெக்கமெண்ட் பண்றா, சரி கதாஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்னு சொன்னா கிருஷ்ணன் ஏத்துக்க மாட்டாரு, ஏன்னா நமக்கு பல விதமான நாஸ்திகள் இருக்கும், களங்கங்கள் இருக்கும், காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் இருக்கும். இதுலயே நம்ம ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருப்போம், கிருஷ்ணருக்கு போர் அடிக்கும், பா இத்தனை ஆசையை வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா அந்த மனோபாவத்துல இல்லாம, பௌதிகமான ஆசை இல்லாம எந்த மனோபாவத்துல சேவை சாண்டிங் பண்ணணும், ஓ ஸ்ரீமதி ராதாராணியே கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியே கிருஷ்ணனுடைய சேவையில நீங்க ஈடுபடுத்துங்க அப்படிங்கிற பாவத்துல நீங்க சாண்டிங் பண்ணீங்கன்னா ராதாராணியை ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. ராதாராணியை ரெக்கமெண்ட் பண்ணவனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, கேட்க ஆரம்பிச்சிருவாரு, நாங்களுக்கு வந்து நடனம் ஆடுவாருன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. சோ அப்பதான் உங்களுடைய சாண்டிங் பூர்த்தி ஆகும். சோ அந்த மாதிரி நாம அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ராதாராணியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்க அந்தரங்க சக்தி சாதினி சக்தின்னு சொல்லுவாங்க. நாம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சக்தி, இன்னொரு சக்தி என்னது, ஜட உலகத்துல இருக்கிறது பகிரங்க சக்தி, நாம இங்க இன்பிட்வீன் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஆத்மா ஆத்மாவான நாம அந்தரங்க சக்தியில தான் இருந்திருக்கலாம், ஆனா கிருஷ்ணரை விட்டு தனிச்சு என்ஜாய் பண்ணணுங்கிறதுனால பௌதிக உலகத்துக்கு வந்தோம். பௌதிக உலகத்துக்கு வந்த உடனே அந்த அந்தரன் சக்தியோட மேற்பார்வையில இருந்து வெளி வந்துட்டோம். இப்ப எந்த சக்தியின் மேற்பார்வைக்குள்ள இருக்கோம்? பகிரங்க சக்தி. இப்போ தடச சக்தியில இருக்கும், ஆனா பகிரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆன்மீக உலகத்துல இருக்கும்போது யோக மாய கட்டுப்பாடுகள் இருந்து கிருஷ்ணரை தவிர எந்த விதமான கவர்ச்சியும் இல்லாம மாயில் இருந்தோம், என்ன மாயை யோக மாயில இருந்தோம். நாம கிருஷ்ணரை நேசிக்கணும்னால நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியதே இல்லை, சாண்டிங் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், ஐயோ சத்சங்கம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம மாயில் இருப்போம், எந்த மாயில் இருப்போம், யோக மாய. யோக மாயில் இருப்போம். அங்க இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காவே கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுவாங்க. கணவன் மனைவியா இருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்கள் கூட கிருஷ்ணர்கிட்ட தான் சேவை செய்வாங்க, கிருஷ்ணர் மேலதான் அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்க அட்ராக்ஷன் இருக்கு, அது உடல் சார்ந்த அட்ராக்ஷன் இல்லாம சென்டர் ஆஃப் பாயிண்டா கிருஷ்ணர் இருப்பார், கிருஷ்ணருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேவை செய்வாங்க, அந்த அளவுக்கு அவங்க யோகமாயிகள் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் விட்டு வந்து பௌதிக உலகத்துல விழுந்த உடனே பகிரங்க சக்தி என்னது, மகாமாயி துர்கா தேவி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டோம். அவங்க எப்படி நம்மளுக்கு ஆட்டு விற்கிறாங்கன்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூலமா நம்மளை ஆட்டு விற்கிறாங்க, இந்த மாதிரி பகிரங்க சக்திக்குள்ள வந்துட்டோம். அப்போ நமக்கு பகிரங்க சக்தினா என்னன்னு தெரியாது, ஆண் சக்தினா என்னன்னு தெரியாது, நான் என்னன்னு தெரியாது. ஏன் அந்த பகிரங்க சக்தியானா அந்த மாயை மாய தேவி நம்மளை மறக்கடிச்சு வச்சுட்டாங்க. நீ கிருஷ்ணரை மறந்து தானே சேவை செய்யணும்னு வந்த, நீ என்ன எனக்கு தான் சேவை செய்யணும், நீ நான் தான் உனக்கு கடவுள், அதனால சிவபெருமான் தான் எனக்கு அப்பா, பார்வதி தேவி தான் அம்மா. இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட உயிர்வாளிகளுடைய அப்பா அம்மா யாரு, சிவபெருமானும் பார்வதி தேவியும் தான். சோ அவரு தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் அப்பா அம்மா. சோ இந்த அப்பா அம்மாவான சிவபெருமான் தான் நிறைய பேர் இங்க வழிபடுவாங்க. ஏன் அப்படின்னா சிவபெருமான் தான் பௌதிகமான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்றாரு.
ஆசுதோஷ் எப்படி வந்து அம்மா ரெக்கமெண்ட் பண்ணா அப்பா வந்து சாங்ஷன் பண்றாரோ, ஆன்மீக உலகத்துல ராதா ராதாராணியை சாங்ஷன் பண்றது வந்து கிருஷ்ணர் வந்து அக்செப்ட் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்றாரோ, இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே மாயில தான் இருப்பாங்க, அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. சோ பௌதிகமான விஷயத்த நாம கேட்கணும் அப்படின்னா துர்கா தேவிக்கு பூஜை பண்ணி அவங்களை திருப்தி பண்ணிட்டீங்கன்னா சிவபெருமான் ஓகே பண்ணிடுவார். அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துர்கா பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, துர்கைக்கு வந்து விரதம் இருப்பாங்க. துர்கையோட அம்சங்கள் தான் அம்மன், பல விதமான பெண் தெய்வங்கள். சோ அந்த தெய்வங்கள் எல்லாமே வழிபடுவாங்க. எதுக்காக? எனக்கு வந்து காசு வேணும், நல்ல கல்வி வேணும், நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், குழந்தை செல்வங்கள் வேணும், இந்த மாதிரியான பௌதிகமான ஆசைகளுக்காக துர்கா தேவி வழிபட்டு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்குவாங்க. ஆனா நாம் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்ச உடனே நாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பௌதிகமான வழிபாடுகள்லாம் நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு கிருஷ்ணருக்கு ராதாரனுடைய கருணையோட சேவை செய்ய முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது நாம வந்து நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு படிப்படியா மேலோங்கும். நான் யாரு? ஆத்மா. என்னுடைய அப்பா அம்மா யாரு? ராதா கிருஷ்ணா. நான் எதை பத்தி படிக்கணும்? பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். அதை படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மாவான நானு ஆன்மீகமான குருவை தேர்ந்தெடுக்கணும். பௌதிகமான டீச்சர் ப்ரொஃபஸரை எல்லாம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணாம ஆன்மீகமான குரு, பகவத்கீதை பாகவதத்தை இந்த குரு சிஷ்ய பரம்பரையில வந்த ஆன்மீக குரு அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. ஆன்மீகமான யாருன்னு உணரணும்னு ஆசைப்பட்ட உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஓ, இவன் என்ன என் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். உடனே என்னுடைய பக்தரை, என்னுடைய சாதுவை, என்னுடைய நினைவுல மூழ்கிருக்கூடிய சாது இவங்ககிட்ட அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா அதுவும் கிருஷ்ணர் தான் பண்ணியாகும். கிருஷ்ணர் தான் அந்த ராத்திரியா பரமாத்மா இருக்கிறார். சோ என்ன பண்றாரு கிருஷ்ணர்? ஓ, இவன் வந்து ஆன்மீகத்தை தெரியணும் ஆசைப்பட்டான்ப்பா, இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறான். இவன் யாருன்னு தெரியணும்னா அப்பாவான நான் தானே சொல்லி கொடுக்கணும். அதனால அனுப்பிச்சு வச்சிருவார், ஒரு சாது அனுப்பிச்சு வச்சிருவார். அப்ப இந்த பகவத்கீதையை பாகவத்தை படிக்கணும். ஆன்மீக குரு கிட்ட இருந்து கேள்வி கேட்டு, அடக்கமா கேள்விகள் கேட்டு பணிவோட தொண்டு செய்யணும். அப்படி தொண்டு செய்யும் போது நீ யாரு, உன்னுடைய அப்பா அம்மா யாரு, உன்னுடைய இருப்பிடம் எது, உங்களுடைய ஊர் எது, உங்க வீடு எது, நீ எந்த பத்தி படிக்கணும், உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய வேலைன்னா இலக்கு என்ன. பௌதிக வாழ்க்கையில் கூட பாத்தீங்கன்னா விளக்கு இலக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. நான் வந்து இப்போ 5 லட்சம் ரூபா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன், பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த 5 லட்சம் பேங்க் பேலன்ஸ 10 லட்சம் ஆகணும். அப்புறம் சொந்தமா ஒரு வீடு கட்டணும். அப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டு வர ஒரு கார் வாங்கணும். அப்புறம் குழந்தைக்கு வந்து சின்னதா ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கணும். மனைவிக்கு ஒரு சின்னதா ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் இலக்கு வச்சிருக்காங்களா? இதே மாதிரி நமக்கு இலக்கு இருக்கு. என்ன இலக்கு? நான் வந்து கிருஷ்ண பிரேமை அடையணும், ராதாருடைய கருணை அடையணும், கிருஷ்ணருடைய கருணை அடைஞ்சு கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கணும், இந்த ஜட உலக பட்டுக்கள் இருந்தெல்லாம் நான் விடுபடணும், நான் வந்து கோலோக விருந்தாவனம் போகணும், அங்கு போய் நான் கிருஷ்ணர் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அங்கு கூட கிருஷ்ணர் நான் வந்து லவ்வர் ஆகணும், நான் கிருஷ்ணருக்கு அப்பா அம்மாவா ஆகணும், நான் கிருஷ்ணருக்கு ஒரு நல்ல ஒரு சேவகன் ஆகணும், அட்லீஸ்ட் நான் வந்து புல் பூண்டாவது பிறக்கணும் வைகுண்ட லோகத்திலயோ கோலோக விருந்தாவனத்துல, அங்க பக்தர்கள் கோபியர்கள் கோபர்கள் எல்லாமே என் மேல நடந்து போவாங்க, அந்த வாகி இருந்தா எனக்கு போதுங்க, அதுதாங்க என்னுடைய லட்சியம். இந்த மாதிரி இந்த ஜட உடல்ல பிறந்த நாம நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய ஆன்மீக குரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய இலக்கை பிக்ஸ் பண்ணணும். என்ன பிக்ஸ் பண்ணணும்? நான் இந்த மாதிரி பாவத்துல எல்லாம் பகவானுக்கு சேவை செய்யணும், இந்த இடத்துக்கு போகணும், கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும், கிருஷ்ணரையும் ராதையும் நான் நேர்ல பாக்கணும், அதாவது எங்க அப்பா அம்மாவையும் நான் நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்க நிர்ணயம் பண்ணணும். அப்படி நிர்ணயம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடிப்படை ஸ்லோகமே கொடுக்கப்பட்டிருக்கு, நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஆத்மா, ஆத்மாவுடைய உன்னுடைய ஆதாரம் யாரு, நீ எப்ப வந்த, எப்படி வந்த, எதுக்காக வந்த, எதனால வந்த, இங்கிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறது எல்லாமே பகவத்கீதையில கிருஷ்ணர் அடுத்தடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். உன்னுடைய கடமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கர்ம யோகத்தை பத்தியும், இந்த கர்மத்தை எப்படி செய்யணும், உனக்கு புத்தி வேணுங்கிறதுக்காக ஞான யோகத்துக்காக உன்னதமான அறிவுங்கிற அந்த 4வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. அந்த 4வது அத்தியாயத்தை கொடுத்தாலும் கூட அந்த கர்மத்தை எப்படி கிருஷ்ண உணர்வு செய்யணுங்கிறதுக்காக 5வது அத்தியாயத்தை கொடுத்துருக்காரு. அந்த 5வது அத்தியாயத்துல அந்த ஞானத்தை கர்மத்தோட செஞ்சாலுமே கூட அந்த செய்யும் போது கிருஷ்ணரை மறந்து செய்யக்கூடாது, கிருஷ்ணனுடைய தியானத்திலேயே இருந்து செய்யணும், கிருஷ்ண உணர்வுலயே இருந்து செய்யணும். அந்த தியானம்னா என்ன அப்படிங்கறது 6வது அத்தியாயத்துல கொடுக்குறாரு. தியானம் செய்யணும்னா தியானம் செய்ய வேண்டிய ஒரு பொருள், ஒரு நபரை பத்தின அறிவு வேணும் இல்லையா?
அந்த அறிவை பத்தி தெரிவிக்கிறதுக்காக பூரணத்தின் ஞானம் அப்படிங்கிற 7வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. இந்த பூரணத்தின் ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவர்கிட்ட போய் சேரணும்னா இறுதி காலத்துல அவரை நினைக்கணும், அது எப்படி நினைக்கணும், எப்படி முக்தி அடைகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 8வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. இந்த 8வது அத்தியாயத்துல ஒரு விதமான விளக்கங்கள் கொடுத்தாலுமே கூட ஒரு விதமான புரிதல் நமக்குள்ள இல்லை, ஏன்னா அந்த ஆன்மீகமான விஷயங்கள் ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அந்த ரகசியம் வெளிப்படுத்துறதுக்காக 9வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. இந்த 9வது அத்தியாயத்திலிருந்து அந்த ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பக்தித்துல ஈடுபடணும்னா அவரை பத்தின முழுமையான வைபவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த பூரணத்தின் வைபவத்தை பத்தி தெரிவிக்கிறதுக்காக கிருஷ்ணன் 10வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. பூரணத்தின் வைபவத்தை பத்தி எல்லாம் நான் தீரியா கேட்டுக்கிட்டேன், நம்பிக்கை வரணும் இல்லையா? கிருஷ்ணருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, சாரி அர்ஜுனருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஜட உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வராது இல்லையா? நீங்க கடவுளை நேர்ல பாத்துருக்கீங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க கிருஷ்ண நேர்ல பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் அர்ஜுனர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியும், விஸ்வரூபத்தை காமிங்கிறாரு. சோ விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாச்சு. சோ விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாச்சு, உடனே நம்ம பகவானுக்கு எப்படி சேவை செய்யறதும், பகவானுக்கு எந்த மாதிரி குணநலங்களை வளர்த்துக்கணும், அதான் 12வது அத்தியாயம். சோ என்னதான் குணநலங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜட உலகத்துல இந்த ஆன்மீக விஷயங்களும் இருக்கிறதுனால இதை எப்படி நாம கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. நமக்கு உடனே அதை வந்து ஜட ரீதியா அப்ரோச் பண்ணி அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரசாதம்னா உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும், உடனே நல்லா சாப்பிடுவோம், நிறைய வெரைட்டி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி பிரசாதம் ஆன்மீகம் தான், ஆனா அதுலயும் அனுபவிக்கணும் உணர்வு வருதா இல்லையா? அந்த அனுபவிக்கும் ஜட இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 13வது அத்தியாயம் கொடுக்குறார். இந்த ஜட உருக்கி எப்படி உண்டானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே அதை புரிஞ்சுக்க முடியும். ஜட இயற்கை எதனால உண்டானது, எப்படி இயக்கப்படுது, ஜட இயற்கையின் முக்குணங்களால. அந்த முக்குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, 14வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. சோ இந்த ஜட இயற்கையின் முக்குணங்கள் யாரால கட்டுப்படுத்தப்படுறாங்கன்னா இங்க மாயாதேவியால. இந்த மாயாதேவி யாருக்கு சர்வன்ட், பகவானுக்கு. சோ அந்த பகவான கனெக்ட் பண்ணாதானே குணங்கள்ல இருந்து விடுபட முடியும். அதுக்குதான் புருஷோத்தம யோகம். புருஷோத்தமன்னா உத்தமமான நபர் பகவான், யோகம்னா கனெக்ஷன். பகவானோட கனெக்ட் ஆகணும் இல்லையா, அப்பதானே குணத்திலிருந்து விடுபட முடியும். அதுக்காக புருஷோத்தம யோகம். சரி, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த அசுர இயல்புகள் இருக்கா? அதே சமயத்துல தெய்வீக இயல்புகள் இருக்கா? அந்த ரெண்டை பத்தியும் நான் டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் 16வது அத்தியாயத்தை கொடுத்துருக்காரு. சரி, என்னதான் இந்த இது தெய்வீக இயல்புகள் அசுர இயல்புகள்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு நம்பிக்கை வருதா? நம்பிக்கை வர்றதில்ல. நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு, சத்துவண நம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா ரஜோகுண நம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா தமோகுண நம்பிக்கை இருக்கும். ஒன்னும் சத்துவகுண தானம் பண்ணுவோம், இல்ல ரஜோகுண தானம் பண்ணுவோம், இல்ல தமோகுண தானம் பண்ணுவோம். சத்துவகுண வழிபாடு பண்ணுவோம், ரஜோகுண வழிபாடு பண்ணுவோம், தமோகுண வழிபாடு பண்ணுவோம், இதுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ அந்த நம்பிக்கையின் பிரிவுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்தை கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவான ஒரு பக்குவத்தை கொடுக்கணும் இல்லையா, இது எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியுதா? முடியல. அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எல்லா தர்மத்தையும் துறந்து எங்கட சரணாகதி அடிப்பா, நான் எல்லாமே பாத்துக்கிறேன், நீ இதெல்லாம் நீ பாத்துட்டு இருக்க வேண்டாம், எங்கட சரணாகதி அடைஞ்சிரு. சர்வ தர்மான் பரிதிச்ச, அதுவும் தர்மம் தான். நீ பெற்றோர் பிள்ளைக்கான தர்மம் இருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கான தர்மம் இருக்கு, நீ இந்த பௌதிக குலத்துல பிறந்திருக்கேன், நீ வேலை செய்யற உன்னுடைய ஓனருக்கு கட்டுப்பட்டிருக்கேன், உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கேன், இந்த சோசியல் சர்வீஸ் சொல்லுவாங்க சமுதாயத்துக்கு நீ கடமைப்பட்டிருக்கேன், முனிவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், தேவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், இதெல்லாமே தர்மம் தான்ப்பா, ஆனா அதெல்லாம் உற்று, இதெல்லாம் உங்களுக்கு கடைபிடிக்க முடியாது. எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சின்னா சர்வ தர்மான் பரித்தேச்ச மாம் ஏக்கம் சரணம் ரஜ, எங்கிட்ட மட்டும் சரணாகதி அடைஞ்சின்னா மோக்ஷயிஷ்யாமி மாசு சக அகம் தாம் சர்வ பாப்பியத்து, உங்களுடைய பாவ விளைவுகள் எல்லாத்தையும் நான் ஜீரோ பண்ணிடுறேன். மாசு சக நீ பயப்படாத, மாசு சக நீ தயங்காத, மாசு சக நீ கலங்காத, மாசு சக நீ சந்தேகப்படாத, டவுட்டே இல்லை, நீ எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, நான் வந்து உன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிறேன், உனக்கு வந்து பிராப்தி கொடுக்குறேன், என்னை வந்து அடையிறதுக்கான பிராப்தி கொடுக்குறேன், அதனால நீ கவலைப்படாத, தயங்காத அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட கிருஷ்ணர் முடிக்கிறார். சோ அந்த மாதிரி நம்மளுடைய கடமை என்ன, ஆத்மா, இந்த ஸ்லோகத்தை மூலமா இதன் மூலமா அடையக்கூடிய இலக்கு என்ன, பௌதிக உடல் இருக்கிறவங்க வந்து நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு இலக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஆத்மாவான நான் வந்து கிருஷ்ணனுடைய தூய பக்தன் ஆகணும், அப்பா அம்மாவான கிருஷ்ணர் ராதை கிருஷ்ணர் கிட்ட நான் திரும்பி போகணும்,
கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு இலக்கு வச்சு நாம நம்முடைய பக்தி தொண்டை நான் இந்த ஆத்மா அப்படிங்கறத உணர்ந்து அந்த ஆத்ம தளத்துல இயங்குறதுக்கான கல்வியை வந்து கத்துக்கிட்டு அதை இலக்கா வச்சு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த இடத்துல இன்டைரக்டா சொல்லியிருக்கிறார். இதன் மூலமா நம்ம ஆன்மீகத்துல முன்னேறி நம்மளை இலக்கை அடையலாம் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஹரிஷ்ணா பிரபு, நன்றி பிரபு, நன்றி பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஒரு டவுட் பிரபு எனக்கு. இப்ப நம்ம வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம சென்சஸ் வந்து திருப்தி பண்றோம், பட் இதனால ஆத்மா வந்து ஹாப்பி ஆகுமா இல்ல நம்ம ஒரு இல்யூஷன்ல இருக்குமா? நம்ம வந்து ஹாப்பி ஆகுறோம் ஹாப்பி ஆகுறோம்னு இல்யூஷனா, இல்ல உண்மையிலேயே ஆத்மாவுக்கு ஏதாவது பெனிஃபிட் உண்டா? ஆக்சுவலா இதே செகண்ட் சாப்டர்ல வந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு, ஆத்மா வந்து எந்த செயலும் செய்யறது கிடையாது அப்படின்னு. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு வேற ஒருத்தர் கேட்டதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய மல்டி நேஷனல் கம்பெனி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து எம்டின்னு ஒருத்தர் இருப்பாரு, இல்லைன்னா சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ஸ் வரும், ஜெனரல் மேனேஜர், டிபார்ட்மெண்ட் மேனேஜர், டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ், சூப்பர்வைசர், கேஷியர், அக்கௌண்டன்ட், கிளர்க்கு, பியூனு, செக்யூரிட்டி வரைக்கும் வரும். எம்டிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா மாதிரி, ஆத்மா அந்த கம்பெனிங்கிறது உடல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பல்வேறு விதமான புலன்கள், 11 விதமான புலன்கள் இருக்கு. 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 10 ஒன்னா இன்னொரு ஒன்னு 11வது எனக்கு பாத்தீங்கன்னா மனம். மனம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த 10 புலன்களுக்கு இன்சார்ஜ் யாருன்னா மனம். அந்த இன்சார்ஜுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மனத்துக்கு மேல இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தி. அந்த புத்தி அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் இருக்கிறார், அவருக்கு மேல ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார் புத்தி. அதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு எம்டினே வச்சுக்குவோம், அகங்காரம் வந்து எம்டின்னு வச்சுக்கலாம். இந்த ஆத்மான்னு இருக்கு இல்லையா, அவரு தான் சேர்மன். அவர் என்ன பண்ணுவாரு, காலையில வருவாரு, அது காலையில வருவாரா சாயந்தரம் வருவாரா நைட்டு வருவாருன்னா தெரியாது, எப்ப வேணாலும் வருவார் எப்ப வேணாலும் போவார். அது ஏதாவது அவர் ஏதாவது வேலை செய்வாரா? இல்ல வேலை செய்ய மாட்டார். ஆனா சைன் ஆனா போடணும் எம்டி தான் அவங்களுக்கு. வேலை செய்யறாரு, ஆமா சைன் போடணும் அவ்வளவுதான். ஆஹ், சைன் கூட எம்டி தான் போடுவார், மேனேஜிங் டைரக்டர். அந்த அதிகாரத்தை சேர்மன் கொடுத்துட்டாருன்னா எம்டி போடுவாரு. ஒருவேளை அதற்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, ஏன் நான் தான் போடணும்னு நினைச்சாருன்னா அந்த சைன் அவர் போடலாம். யாங்க இந்த சைனு கீனால எம்டி நீ கூப்பிட்டு, எம்டி வந்து பையனா இருப்பாரு, டேய் சந்துரு நீ இதெல்லாம் பாத்துக்கடா நல்லா போதும், நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன், ரிட்டையர்ட் ஆயிருந்தேன், ரிட்டையர்ட் ஆயிருந்தான் பேருக்கு, நான் வந்துட்டு போறேன் ஆபீஸ்க்கு அவ்வளவுதான், நீ வந்து எம்டி இருந்து எல்லாம் பாத்துட்ட அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துடுறாரு. ஆக்சுவலி அத்தாரிட்டி சேர்மன் தான், ஆனா அந்த சேர்மனுங்கிற அந்த அத்தாரிட்டி என்ன பண்றாரு, எம்டி கொடுத்துறாரு. அந்த மாதிரி இந்த கம்பெனிகள்லாம் நடக்கிற வேலைகளுக்கு எல்லாம் செக்யூரிட்டி தான் காரணமா, கிளர்க்கு தான் காரணமா, பியூன் தான் காரணமா, இல்ல சூப்பர்வைசரா, இன்சார்ஜா, டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா, மேனேஜரா, ஜெனரல் மேனேஜரா, எம்டியா, யாரு அந்த பல்வேறு விதமான வேலை நடக்கிறதுக்கு யாரு காரணம்? ஆக்சுவலி யார் காரணம், யாரோட அனுமதி இருந்தாலும் இந்த கம்பெனியை இறந்தா சேர்மேன். ஆனா சேர்மன் வேலை செய்யறாரா? இல்ல இல்ல. ஆக்சுவலி சேர்மன் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த வேலை செய்யறதுக்காக எம்டி, எம்டிக்கு கீழே ஜெனரல் மேனேஜர், அதுக்கு கீழே இன்சார்ஜ், சூப்பர்வைசர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அப்படியே அத்தாரிட்டி கீழே வருது இல்லையா, ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காரு எம் சேர்மன். வேலையெல்லாம் செய்யறது என்னது, இவங்களெல்லாம் தான் வேலையெல்லாம் எதெல்லாம் செய்யுது, புலன்கள், ஒட்டுமொத்த உடல், உடல் தானே வேலை செய்யுது, உடல்ங்கிறது கம்பெனி, இந்த புலன்கள் எல்லாமே அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் ஆகுறாங்க, புலன்கள் எல்லாமே இந்த லேபர்ஸ். சோ அந்த அந்த லேபர்ஸ் ஹாப்பினஸ்னால ஆத்மாக்கு வந்து பெனிஃபிட்டே இல்லாதானே பிரபு? ஆத்மாக்கு ஒரு யூஸும் இல்லாதனால சென்ஸ் ஆமா ஒரு என்ஜாய்மெண்ட்னால. விஷயம் கிடையாது. ஆமா அதான் இப்ப நான் கன்க்ளூஷனா சொல்ல வரேன். ஸோ இதெல்லாமே வந்து சேர்மேன் ஆன ஆத்மா தான் டிசைட் பண்ற, இந்த கம்பெனி இப்படி எல்லாம் இருந்தாச்சுன்னா எனக்கு இவ்வளவு லாபம் வரும்னு அனுபவிக்கலாம், இதுதானே கோல். அதே மாதிரி ஆத்மா இங்க வந்ததே அனுபவிக்கணுங்கிற ஆசைக்காகத்தான், சரிங்களா? அதனால சேர்மன் இந்த அனுபவிக்கணுங்கிற ஆசைக்காக தான் இந்த கம்பெனியை பில்ட் பண்ணிருக்கிறாரு, எம்டில இருந்து எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட்டாரு. ஆசைப்பட்டதுனால சேர்மன் ஆசைப்பட்டதுனால இந்த உடல் அவருக்கு இந்த கம்பெனிங்கிற அந்த உடல் கிடைச்சிருக்கு, அதுல எல்லாம் புலன்கள், புலன்கள் பொருட்கள் இதெல்லாமே இருக்கு. ஸோ சேர்மன் வந்து டிசைட் பண்ணி எம்டிக்கு அந்த அத்தாரிட்டி பவர் கொடுத்த உடனே எம்டி அதை செயலாக்கம் பண்றது.
கடைசியா அந்த சூப்பர்வைசருங்கிற அந்த லேபருக்கு மேல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிக்கு கீழே அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, என்ன மைண்டுக்கு வருது, மைண்ட் என்ன பண்ணுது அதை அப்படியே செய்ய ஆரம்பிக்குது. இப்ப சேர்மன் வந்து எம்டிக்கு கொடுக்குற மாதிரி எம்டி யாருக்கிட்ட டிரான்ஸ்பர் பண்றதுக்கான அதிகாரத்தை ஜெனரல் மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஜெனரல் மேனேஜர் கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வர மாதிரி மனசுக்கு வந்து வருது. இப்ப அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் மேனேஜர் கிட்ட நாம வந்து பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா எம்டி ஃப்ரீ ஆயிடுறாரு. எம்டி கிட்டத்தட்ட அவரு ஓனர் தான், மேனேஜிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு, என்னதான் நடக்குதுன்னு மேலோட்டமா பாக்குறாரு. அவரு எந்த வேலையும் செய்ய மாட்டார். சோ மனசு கிட்ட ஒப்படைக்கிறாரு. மனசு என்ன பண்ணுது, எனக்கு இது வேணும் அது வேணும் அது பண்ணு இது பண்ணுங்கிற மாதிரி அந்த சூப்பர்வைசரோ அல்ல அந்த லேபரோ, அந்த மனசுதான் அந்த சூப்பர்வைசர்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த சூப்பர்வைசர் இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணப்பான்னு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தியை வச்சு அந்த லேபர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. லேபருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துறான்னு கூட வச்சுக்கலாம். அவரு அந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பாதிப்பு, நல்ல பாதிப்பு கெட்ட பாதிப்பு, கடைசி யாருக்கு போகும்னா எம்டி தலையில தான் போகும், சேர்மனுக்கு எல்லாம் போகவே போகாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி கொடுத்தா இதுல எனக்கு வேணப்பா நீயே பாத்துக்க கம்பெனின்னு சொல்லிட்டாரு. பேருக்கு தான் ஓனர், அந்த மாதிரி ஆத்மா உடலுக்குள்ள பேருக்கு தான் ஓனரா இருக்கு. மேனே எம்டிக்கு தான் பல தலைவலி இல்லையா, அந்த எம்டிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனம் புத்தி அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து நான் உடல்னு அனுபவிக்கணுங்கிற ஆசையில உந்தப்படுறதுனால இந்த மாதிரி வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எம்டியான அந்த அகங்காரத்தை, அகங்காரம் வந்து நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்குது, அனுபவிக்கலன்னு நினைக்குது, துன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறது ஏன்னா இன்பத்தை அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறது, ரெண்டுமே வந்து ஒரு விதமான மாயை தான். ஏன் அப்படின்னா சேர்மனுக்கு தான் இது வந்து போய் சேரணும், சேர்மனுடைய நோக்கத்துக்காக தான் இது எம்டி வேலை செய்யறாரு. ஆனா அந்த பொறுப்பெடுத்ததுனால எம்டி வந்து அதை சஃபர் ஆகுறாரு. அந்த மாதிரி நம்முடைய அகங்காரம், அகங்காரத்தினால நம்ம சஃபர் ஆகிறோம். நான் பெரிய பக்தன்னு நான் நினைக்கும் போது என்னுடைய இளைய பக்தர் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நான் சஃபர் ஆறேன். ஆக்சுவலி என்னுடைய சஃபரன்ஸ்க்கு என்னுடைய இளைய பக்தர்கள் கிடையாது, நான் மூத்த பக்தன் நினைச்சுக்கிறதுனால சஃபர் ஆகிறேன். ஆக்சுவலி உண்மையான சஃபரிங்க இது இல்ல. அந்த மாதிரிதான் நான் இந்த உடல்னு நினைச்சதுனால அந்த அகங்காரம் சஃபரிங் அனுபவிக்குது. அகங்காரம்ங்கிறது ஒரு சரீரம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு இப்படி உடல் இருக்கு இல்லையா, இது ஸ்தூல உடல், இதுக்குள்ள அகங்காரங்கிற ஒரு சரீரம் இருக்கு, அது அதை விட கொஞ்சம் சூட்சமானது. அதுக்கும் உள்ள புத்திங்கிற ஒரு சரீரம் இருக்கு, அதுக்குள்ள மனம்ங்கிற ஒரு சூட்சமான புலன் இருக்கு. சோ இந்த உடல் அப்புறம் அகங்காரம் புத்தி இந்த மூணு மூணு சரீரம் தான் துன்பப்படுது. ஆத்ம துன்பப்படலை, ஏன்னா அந்த சேர்மன் உட்கார்ந்துட்டு இருக்கு அவ்வளவுதான், கையெழுத்து கூட போடுறது கிடையாது. அந்த மாதிரி இன்பம் துன்பம் எல்லாமே இந்த சூட்சமமான சரீரங்கள், பௌதிகமான சரீரங்கள் தான் அனுபவிக்குது, அனுபவிக்கணும்னு ஆசைப்படுது. அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டது சேர்மன்ங்கிற ஆத்மாவான நாம தான். அதோட நம்ம கடமை முடிஞ்சுது. மற்ற எல்லா வேலைகளும் எப்படி கம்பெனி இருக்கிற எல்லாரும் செய்யறாங்களோ, சஃபரிங் எல்லாமே யாருக்கு எம்டிக்கு எம்டிக்கு வர்ற மாதிரி இந்த அகங்காரத்துக்கும் புத்திக்கும் புத்திக்கும் மனசுக்கும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. சூப்பர்வைசர் டென்ஷன் ஆகிறாரா, வேலை நல்லா நடக்கலனா உடனே சூப்பர்வைசர் ஏன்பா இப்படி பண்றேன்னு அந்த சூப்பர்வைசருக்கு மேல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் கேள்வி கேட்கிறாரா? அந்த டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜுக்கு மேல இருக்கக்கூடிய எம்டி போட்டு ரிவிட் அடிக்கிறாரா? சேர்மன் ஏதாவது கண்டுக்கிறாரா? அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலி என்ன நடக்குதுனே தெரியாது, ஏன்னா தெரிஞ்சுட்டு இருக்க அவர் ஆசைப்படல. ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? லாபத்துல மட்டும் ஆசை இருக்கு. டர்ன் ஓவர் ஒரு கோடி பண்ணணும், 2 கோடி பண்ணணும், 5 கோடி பண்ணணும், 10 கோடி பண்ணணும் ஆசைதான் இருக்கு. ஆனா வேலையில என்ன செய்யறாங்க, சஃபரிங் எல்லாம் இவங்க அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. நான் மேனேஜர், நான் சூப்பர்வைசர் அப்படிங்கிற அந்த என்ஜாய்மெண்ட் யார் பண்றாங்க? சேர்மன் என்ஜாய் பண்றது. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் யார் என்ஜாய் பண்றாங்க, யார் சஃபரிங் அனுபவிக்கிறாங்க? என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இந்த போஸ்டிங் இருக்கிறவங்களா நான் சொல்றதா கேட்கணும் நெஞ்சு நிமித்துவாங்க. பிரச்சனை வந்ததுன்னா நீதான் காரணம்னு கீழே இருக்க லேபரை திட்டுவாங்க. அவருக்கு மேல இருக்கிறவர் நீதான் காரணம்னு சொல்லி சொல்லுவார், அவருக்கு மேல இருக்கிறவர் நீதான் காரணம் சொல்லுவார். கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷம் அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க, பிரச்சனை வந்து நீதான் காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆத்மா ஒண்ணும் பண்றது இல்ல, அகங்காரம் புத்தி மனம் புலன்கள் இதெல்லாம் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி நம்ம கூட நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம். இதுக்கு மூல காரணம் ஆத்மா. ஆத்மாக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. கம்பெனி லாபம் வருதுன்னு வைங்க, கம்பெனில 10 கோடி லாபம் வந்துருச்சு, சேர்மனுக்கு 90 வயசு, நமக்கு எவ்வளவு வயசு, ஆத்மாவோட நமக்கு எவ்வளவு வயசு, சொல்லவே முடியாத வயசு நமக்கு. இந்த உடல் உட்காந்துருக்கிறோம், இந்த உடல்ல தான் இருக்கேன் நினைக்கிறேன், இந்த உடல் பல உடல் எடுத்தாச்சு, அப்ப எனக்கு எவ்வளவு வயசு? உதாரணத்துக்கு 90 வயசு எனக்கு, நான் நாளைக்கு இறந்து போயிடுறேன். நயம் பூத்வா பவிதாவா ந பூயஹ அஜோ நித்யஹ சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானி ஹரீரே அப்படின்னு பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, 2.20ல. அந்த மாதிரிதான் சேர்மனுக்கு வந்து ஆக்சுவலி வந்து லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, கடைசியில் அவர் அனுபவிக்க போறது கிடையாது, அனுபவிக்கணுங்கிற ஆசையினால உட்கார்ந்து இருந்தார் இந்த சேர்மேனுங்கிற போஸ்ட்ல, கடைசியில் அதை இறந்து போயிட்டாரு. அந்த சொத்துல யார் அனுபவிப்பாங்க? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அந்த மாதிரி
இப்ப புரிஞ்சுதுங்களா? ஆ எஸ் ப்ரோ, இல்யூஷன் தான் இப்ப எல்லாமே. நாமளே இல்லையா? நினைச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஹாப்பினஸ் வருது, இந்த மாதிரிலாம் வருதுன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா ஆ ஒண்ணுமே வரதுல. தேங்க்யூ ப்ரோஜி. லேட்டஸ்ட் நினைக்கிறேன் ப்ரோ. நான் வேற ஆ யாருக்காவது ஏதாவது லெட்டச்சே கொஸ்டின் முடிச்சு. இருக்குங்களா? தேங்க்யூ பிரபு. அதாவது நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு பிரபு. பரிசுத்த மாதிரி ஆயிடுவோம் நீங்க. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ Thank you, ஹரேஷ். Manoj. Hare Krishna. Dandavat Pranam. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you, Manoj. Hare Krishna. Vanchakal Padrupesha Kripa Shindhu Pyevacha Paditana Pavani Pyo Vaishnavi Pyo Namo Namaha. Padita Pavan Shila Prabhupada Ki. Jai. 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 Hare Krishna. Pavan Shila Dandavat Prabhupada Ki. Jai. 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 Hare Krishna.